நமக்கு இங்க கொஞ்சம் வித்தியாசமான வடிவியல் வடிவமும் அதோட அளவுகளும் கொடுக்கப்பட்டிருக்குது படத்துல இருந்து பார்க்கும்போது இதோ இந்த பக்கத்தோட நீளமானது மூணு புள்ளி அஞ்சுன்னு தெரியுது இந்த பகுதியில இதோட நீளம் ஆறு புள்ளி அஞ்சு அப்புறமா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம் ரெண்டு இதே மாதிரி இங்க இருந்து இது வரைக்கும் ஏழு மேலும் இந்த பகுதியோட அளவு மூணு புள்ளி அஞ்சுன்னு கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அளவுகளை வச்சுக்கிட்டு இந்த வடிவத்தோட மொத்த பரப்பளவையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்க போறோம் இத நான் செய்யறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை நீங்க நிறுத்திட்டு நீங்களே முயற்சி செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அவகாசமும் கொடுக்கறேன் என்ன முயற்சி செஞ்சீங்களா இதை முயற்சி செய்யும் போது உங்களுக்கு சில கேள்விகள் தோன்றி இருக்கணும் தோணுச்சு இல்லையா சரி இப்ப நாம சேர்ந்தே செய்வோம் இப்ப முதல்ல இந்த ரெண்டு முக்கோணங்களை எடுத்துக்குவோம் இந்த முக்கோணத்தோட எல்லா அளவுகளுமே கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது தேவையான அளவுகளான அடிப்பக்கம் அப்புறம் உயரமும் கொடுக்கப்பட்டிருக்குது இத வச்சுக்கிட்டு இந்த முக்கோணத்தோட பரப்பளவை நாம சுலபமா கண்டுபிடிக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்கிட்ட ரெண்டு அலகுகள் அகலமும் மூணு புள்ளி அஞ்சு அலகுகள் உயரமும் கொண்ட ஒரு செங்கோணம் இருக்குது அப்படி பார்த்தா அதோட பரப்பளவானது ரெண்டு பெருக்கல் மூணு புள்ளி அஞ்சு அப்படின்னு அமையும் ஒரு முக்கோணமானது குறிப்பா சொல்லணும்னா செங்கோண முக்கோணமானது இதோ இது மாதிரி செவ்வகத்தோட பாதியாத்தான் அமையும் இப்ப நாம இந்த பாதைய மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டா போதுமானது இதோ நான் வண்ணமிட்டு இருக்கேன்ல இந்த பாதி இப்போ இந்த முக்கோணத்தோட பரப்பளவானது அரை பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று புள்ளி ஐந்து இப்போ இந்த அரை பெருக்கல் இரண்டு சமம் ஒன்னு இல்லையா ஒன்று பெருக்கல் மூன்று புள்ளி ஐந்துன்னா மூன்று புள்ளி ஐந்து தான் அதாவது மூன்று புள்ளி ஐந்து சதுர அலகுகள் அப்படின்னா இதோ நான் அம்பு கூறியிடுறேன் இந்த குறிப்பிட்ட பகுதியோட பரப்பளவானது மூன்று புள்ளி ஐந்து சதுர அழகுகள் இனிமே இதோ இந்த முக்கோணத்தட பரப்பளவ இப்ப நாம கண்டுபிடிக்கப் போறோம் இதோட உயரம் என்ன மறுபடியும் அது மூணு புள்ளி அஞ்சு அப்புறம் அடிப்பக்கம் ஏழு அப்படின்னா இதோட பரப்பளவானது அரை பெருக்கல்றுபடியும் மூன்று புள்ளி அஞ்சு பெருக்கல் மூன்று புள்ளி அஞ்சு இப்போ மூன்று புள்ளி அஞ்சு மற்றும் மூன்று புள்ளி அஞ்சோட பெருக்கல் பலனை பார்ப்போம் அஞ்சு பெருக்கல் அஞ்சுங்கிறது இருபத்தி அஞ்சு மூணு பெருக்கல் அஞ்சுங்கிறது பதினஞ்சு கூட்டல் ரெண்டுங்கிறது பதினேழு இப்போ இந்த ரெண்டு அடிச்சிடுவான் இடது பக்கமா ஒரு இலக்கம் நாம் நகர்த்தணும் மூணு பெருக்கல் அஞ்சுங்கிறது பதினஞ்சு மூணு பெருக்கல் மூணுங்கிறது ஒன்பது கூட்டல் ஒன்னுங்கிறது பத்து அஞ்சு கூட்டல் பூஜ்ஜியம் அஞ்சு ஏழு கூட்டல் அஞ்சு பன்னிரெண்டு மீதம் ஒன்று மேலே எழுதணும் ஒன்று கூட்டல் ஒன்றுங்கிறது ரெண்டு அப்புறம் இங்க ஒன்று தசம எண்ணுல ரெண்டு இலக்கங்கள் தசம புள்ளிக்கு வலது இலக்கங்கள் வலது பக்கத்துல இருந்து தள்ளி புள்ளிய வைக்கணும் அப்படின்னா நமக்கு பன்னிரண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதுர அலகுகள் கொண்ட பரப்பளவு கிடைக்குது இப்ப நாம இதோ இந்த பகுதியை பார்க்க போறோம் இது கொஞ்சம் கடினமானது மாதிரி தோணுது ஆனால் இத நாம சுலபமா செய்ய முடியும் அதுக்கு ஒரு வழி இருக்குது இத பாக்க கொஞ்சம் வித்தியாசமா ஒரு சரிவகம் மாதிரி காட்சி அளிக்குது சரிவகங்கிறத ஆங்கிலத்தில் ட்ராப்பசாய்ட்னு சொல்லுவாங்க இத செய்யறதுக்கான ஒரு வழி என்ன தெரியுமா இந்த வடிவத்தை செவ்வகமாவோ இல்லனா முக்கோணமாவோ பிரித்து எளிமையாக அளவுகளை குறிப்பிடலாம் அதுக்கு இதோ இந்த பகுதியோட பரப்பளவை நாம தெரிஞ்சுக்கணும் இந்த செவ்வகத்தோட அகலம் இல்லனா நீளம் எப்படி குறிப்பிட்டாலும் சரி இத நாம தெரிஞ்சுக்கணும் அதாவது ரெண்டு அலகுகள் கூட்டல் ஏழு அலகுகள் அப்படின்னா இதோட அளவு ஒன்பது அலகுகள் இந்த தூரத்தோட அளவு மூணு புள்ளி அஞ்சுங்கிறத நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பகுதியோட தூரம் மூணு புள்ளி அஞ்சுன்னா இந்த பகுதியும் மூணு புள்ளி அஞ்சு தான் இந்த மொத்த நீளம் ஆறு புள்ளி அஞ்சுனா மூணு புள்ளி அஞ்சோட ஒரு மூண கூட்டினா ஆறு புள்ளி அஞ்சு கிடைச்சிடும் அப்படின்னா இந்த பகுதி மூணு இப்போ ஒயரத்தையும் நீளத்தையும் பெருக்குனா இந்த செவ்வகத்தோட பரப்பளவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஒன்பது பெருக்கல் மூணு புள்ளி அஞ்சு இந்த பெருக்களை நாம மனக்கணக்காவே செய்ய முடியும் எப்படின்னா ஒன்பது பெருக்கல் மூணு மற்றும் ஒன்பது பெருக்கல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு ஒன்பது பெருக்கல் மூணுனா இருபத்தி ஏழு ஒன்பது பெருக்கல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது ஒன்பதுல பாதி பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சுங்கிறது ஒன்னின் கீழ் ரெண்டுக்கு சமம் அப்படின்னா விட நாலு புள்ளி அஞ்சு இருபத்தி ஏழு கூட்டல் நாலுங்கிறது முப்பத்து ஒன்று கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சுங்கிறது முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கிது இந்த முறையில செய்யறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா இங்க போட்டு இருக்கிற மாதிரி சாதாரண பெருக்கல் முறையிலையும் முப்பத்தி ஒன்று அஞ்சு அப்படிங்கிற விடைய நீங்க பெற்றுடலாம் இப்ப கடைசியா இந்த முக்கோணத்தோட பரப்பளவானது நாம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் பெருக்கினாலே கிடைச்சிடும் முதல்ல முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து கூட்டல் இங்க இருக்கக்கூடிய பதிமூன்று புள்ளி ஐந்து கூட்டல் இங்க பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கூட்டல் ஒரு மூன்று புள்ளி ஐந்து நூறுல ஒரு பங்கு ஸ்தானத்துல ஒரே ஒரு அஞ்சு மட்டும்தான் இருக்குது அடுத்தது இப்போ அஞ்சு கூட்டல் அஞ்சுங்கிறது பத்து பத்து கூட்டல் ஏழுங்கிறது பதினேழு ஒன்று கூட்டல் ரெண்டு ரெண்டு கூட்டல் மூணுங்கிறது அஞ்சு அஞ்சு கூட்டல் ரெண்டுங்கிறது ஏழு ஏழு கூட்டல் மூணுங்கிறது பத்து ஒன்று கூட்டல் மூணுங்கிறது நாலு நாலு கூட்டல் ஒன்றுங்கிறது அஞ்சு அஞ்சு கூட்டல் ஒன்றுங்கிறது ஆறு அப்படின்னா கொடுக்கப்பட்ட வடிவத்தோட மொத்த பரப்பளவு அறுபது புள்ளி ஏழு அஞ்சு சதுர அலகுகள் இந்த கணக்கு இருந்துச்சு இல்லையா